ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆடி மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் விசேஷமான ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க எது செய்தாலுமே அது பலிதம் சீக்கிரமாக ஏற்படும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நிலைவாசல்ல நீங்க வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் சேரும். அது என்ன பொருள், எப்படி வைக்கணும் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்கிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி மாதத்துல நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இறை வழிபாட்டிற்கு அதிகமாக நேரம் செலுத்தக்கூடிய ஒரு மாதம் சில மாதங்கள் இருக்கு வருடத்துல. அதுல ஆடி மாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். எந்த விதமான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை ஆடி மாதத்துல நம்ம செய்யாம அதை தள்ளி வைத்து இறைவனுக்காக நேரம் ஒதுக்கி இறை வழிபாட்டிற்காக நம்ம சில செயல்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் நடைபெறும். எப்படிதான் ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷமோ அதே மாதிரிதான் ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடி பெருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தின் அதாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லலாம். முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம ஒரு பரிகாரம் பண்ணோம், அது நிறைய பேருக்கு சக்சஸ் கொடுத்தது. நாளைக்கு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை நேரத்திற்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் கவலை வேண்டாம், நீங்க தாராளமாக பண்ணலாம். அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்பீங்க, தாராளமா செய்யுங்க. முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணணும். அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்தாலும் நல்லது, அப்படி இல்லைன்னா நீங்க இதை இரவு நேரத்திற்குள்ள செய்திருங்க. ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம். சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்ல முதல் விஷயமாக நான் சொல்லுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா கண் திருஷ்டிகள் உங்க வீட்டு மேல இல்லாமல் இருப்பதற்கு, உங்க மேலையும் கண் திருஷ்டி இல்லாமல் இருப்பதற்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு குளிங்க. அது பெரியவங்க, வயதானவங்க, சின்ன குழந்தைங்க, யார் வேணாலும் இதை செய்யலாம். இப்படி நீங்க செய்யும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து கிளென்சிங் பண்ணிடுறோம், அதாவது கிளீன் பண்ணிடுறோம். இதன் மூலமாக நமக்கு ஏதாவது கெடுதல்கள் நடந்துகிட்டே இருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னா அது சரியாகும். இது முதல் முக்கியமான விஷயம். காலையில குளிக்கின்ற தண்ணீர்ல கல்லுப்பு கலந்து நீங்க குளிக்கணும். இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம், நீங்க வீட்டு நிலைவாசல்ல கல்லுப்பு எலுமிச்சப்பழம் வைக்கணும். அது எப்படி வைக்கணும் அப்படின்ற பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும், வலது பக்கமும் இடது பக்கமும் அகல் விளக்கல கல்லுப்பு வைத்து அதற்கு மேல எலுமிச்சம்பழம் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கணும். இது இரண்டாவது விஷயம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், அதாவது இதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஏற்கனவே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை மாத்துங்க, அப்படி இல்லைன்னா புதியதாக நீங்க வைக்கலாம். இதை பற்றிய முழு வீடியோ நம்முடைய சேனல்ல இருக்கு, தவறாமல் பாருங்க. மூன்றாவது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, செல்வ வளம் பெருகுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா சக்திகள் அதிகமாக இருக்கும். காலையிலிருந்து இரவு நேரத்திற்குள்ள எப்பொழுது வேணாலும் செய்யுங்க, ஆனா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துக்கங்க. இதை தவிர்த்து எந்த நேரம் வேணாலும் செய்யலாம். ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க, அந்த ரூபாய் நோட்டுல லவங்க பட்டைய வந்து நீங்க என்ன பண்ணணும், தூள் பண்ணி வைக்கணும். தூள் பண்ணி அந்த லவங்க பட்டைய வைக்கணும். முழுதாக வைக்க வேணாம், நீங்க முழுதா வச்சீங்கன்னா அதை நல்லா உடச்சி வச்சிருங்க. இந்த மாதிரி தூள் சேர்ந்த லவங்க பட்டைய அந்த ரூபாய் நோட்டுக்கு மேல வச்சுக்கோங்க. உங்க வீட்டிற்கு நிலைவாசல் படிக்கு வெளியே நின்னுக்கோங்க. நிலைவாசல் படிக்கு வெளியே நின்று உங்க வீட்டிற்குள்ள பார்த்தா மாதிரி என்ன பண்ணணும், உங்க மனசுல ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணணும். அதாவது நமக்கு நிறைய பணம் வருகின்றது, செல்வம் வருகின்றது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கின்றது, குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இந்த வீட்டில் வாசம் செய்கின்றது. இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்த மனசுல நினைங்க, வாய்விட்டும் சொல்லுங்க, நிறைய பணமும் செல்வமும் எங்கள் வீடு தேடி வர வேண்டும். இந்த ஒரு விஷயத்த நீங்க
சத்தமா சொன்னாலும் சரி, மனசுக்குள்ள சொன்னாலும் சரி சொல்லுங்க. கையில ரூபா நோட்டுல இந்த லவங்க தூளை வச்சுக்கிட்டு, லவங்கப்பட்ட தூள், இது வந்து நீங்க லவங்கப்பட்ட சமையலுக்கு பயன்படுத்துவீங்கல்ல, அதை வந்து மிக்சி ஜார்ல அடிச்சு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைகள்லயும் கிடைக்கும் இந்த லவங்கப்பட்ட தூள். இப்போ இந்த பணத்துக்கு மேல வச்சிருக்கிறது அது 100 ரூபாயோ 20 ரூபாயோ 10 ரூபாயோ 1 ரூபாய்த்தாள் அவ்வளவுதான். அதற்கு மேல இந்த தூளை வச்சுட்டு நிலைவாசல் படிக்கு வெளியே நின்று வீட்டிற்குள்ள பார்த்தா மாதிரி இந்த தூளை நீங்க வாயால ஊதி விட்டுடுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை உங்கள் வீடு தேடி வர செய்யும். இது எல்லாமே நம்பலாமாமா, இது ஒரு நம்பிக்கை வாய்ந்ததா அப்படின்னு நீங்க கேட்கலாம். லவங்கப்பட்டை வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய அம்சமாக நம்ம சொல்லலாம். அதாவது பணத்தை ஈர்க்கும். எப்படி பச்சை கற்பூரம், அதே மாதிரி ஏலக்காய், ஜவ்வாது, இது எல்லாமே செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்றோமோ அதே மாதிரி லவங்கப்பட்டைக்கும் மிக மிக சக்தி அதிகமாக இருக்கும். மணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பரிகாரங்கள் செய்யும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டை தூளை வைத்து இதை நம்ம பண்ணோன்னே சொல்லலாம். அதனாலதான் இதை வைத்து நீங்க செய்து பாருங்க, பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இரவு நேரத்திற்குள்ள எப்பொழுது வேணாலும் பண்ணுங்க. இது நிலைவாசல் படியிலேயே இந்த ஒரு பொருள் இருக்கட்டும். நீங்க அது காலில் மிதிச்சு நடந்து உள்ள போனாலும் சரி வெளியே வந்தாலும் சரி எந்த தப்பும் கிடையாது. மறுநாள் திங்கட்கிழமை நீங்க வீடு பெருக்கும் பொழுது இதை கூட சேர்த்து பெருக்கி அள்ளி கொட்டிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனா பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், செல்வம் சேர ஆரம்பிக்கும், பணம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. எப்படிமா இது வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சில பரிகாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சொல்லுவோம். இறை வழிபாட்டோட சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனாலதான் இந்த பரிகாரத்தை தவறாமல் பண்ணுங்க, உங்களுக்கும் பலன் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவர்க இதை செஞ்சு பாருங்க, பலன் கண்டிப்பாக ஏற்படும்னே சொல்லலாம். அனைவருடைய வாழ்க்கையிலையும் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் பெற்று கடன் சுமை இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.